தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் அனைத்து இடங்களிலும் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருவிழாக்களில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பல்வேறு இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். நெல்லையிலும் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர்? அதாவது கொரோனா இரண்டாம் கட்ட பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் கோயில் திருவிழாக்களுக்கு அரசு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடையால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டுப்புற கலைஞர்கள் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது பாரம்பரிய இசை கருவிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கும் மற்ற தொழில்களைப் போல 50% தளர்வுகளுடன் கோயில் திருவிழாக்களை நடத்த அனுமதி வேண்டி அவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் தம் மனுவை அளித்தனர். அதற்கு முன்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இடத்தில் தங்களது இசை கருவிகளுடன், அதாவது இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கணியன் கூத்து, கொட்டு, கரகாட்டம், கும்பாட்டம், மகுடி ஆட்டம் உள்ளிட்ட அனைத்து இசை கலைஞர்களும் ஒன்று கூடி தங்களது இசை கருவிகளை இசைத்து நடனமாடியும் மக்களுக்கு தங்களது வறுமை நிலைமை தெரிய வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை அவர்கள் எடுத்து வைத்தனர். அதன் பின் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவையும் அளித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அரவரசு. இதே போல தஞ்சாவூரிலும் நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய இசை அமைத்தவாறு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை நீங்க சொல்லலாம். தஞ்சாவூர்ல ரயில் நிலையம் எதிரில் வந்து தமிழ்நாடு நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி சின்ன பொண்ணு குமார் தலைமையில வந்து ஒரு 300 மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள், பாடல் கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், கிராமிய நையாண்டி மேள கலைஞர்கள், பறையாட்ட கலைஞர்கள், கோலாட்ட கலைஞர்கள், சிலம்பாட்ட கலைஞர்கள், காவடியாட்ட கலைஞர்கள் என ஒரு 300 மேற்பட்டோர் வந்து இந்த கொரோனாவுக்காக இந்த கோயில் திருவிழா தடையால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அன்றாடம் கிடைக்கும் அந்த கூலி இவங்களுக்கு இன்று ஒரு நாள் ஆடினால் பாடினால்தான் ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் கூலி கிடைக்கும். அது கடந்த ஆண்டு எங்களுக்கு வேலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ தற்போது பாதிக்கப்பட்டால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களிடையே பட்டினி சாவு ஏற்படும், அந்த அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுடும். இதனால மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரமாவது அந்த இரவு நேரத்தில் சமூக இடைவெளிகளை கடைபிடித்து அந்த கோயில் திருவிழாக்களை நடத்த அனுமதிக்க வேண்டும். அதுல நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அவங்க இசை நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் தற்கொலை சாவும் பட்டினி சாவும் தான் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஏன்னா அன்றாட தினக்கூலிகள் அவங்க அன்னன்னைக்கு வர்ற காசுல வச்சுதான் அவங்க 3 வேளையும் அவங்க உணவு தேவையை பூர்த்தி படுத்துறாங்க. இதுல முற்றிலுமா இந்த தொழில் முடங்கி போயிட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லை, இவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கி போயிடும் சொல்லிட்டு இப்ப நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ராஜசேகர், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளை பார்க்கலாம்.
கொரோனா பரவலால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவிழாவிற்கு முற்றிலும் தடை விதித்திருப்பதால் நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர்கள் அறிவரசு மற்றும் ராஜசேகர் வழங்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.